மற்ற வீடியோலாம் ஹலோன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுவேன், பட் இந்த வீடியோ அப்படி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ரீசன் இந்த வீடியோடைய கண்டென்ட் அப்படி. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோட கண்டென்ட் என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து என்னுடைய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அந்த சப்ஜெக்டோடைய க்வெஷ்சன் பேப்பரில் இருக்கிற மிஸ்டேக்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை வந்து யாரும் ரொம்ப பர்சனலாலாம் எடுத்துக்க வேண்டாம். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ எல்லாருமே இதை ஃபன்னாக மட்டும் பாருங்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் இதை பற்றி என்ன சொல்கிறேங்கிறதுக்கு முன்னாடி என்னுடைய உயிர் தோழர்கள் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து அவங்க மேலே இருக்க பாசத்தினாலலாம் கிடையாது, மாட்டுனா மொத்தமாக மாட்டணும். அதை சண்டாலாம் நினச்ச மாதிரியே சரிங்க திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன். ஸோ அப்படி ஒரு உயரிய எண்ணத்தினால தான் ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வந்துடலாம். ஹலோ யாசின், ஒரு சின்ன ஹெல்ப்பியா? அவனை மாட்டான பம்பர் கட்ட மண்டையா? ஒன்றும் இல்லை, இன்னைக்கு டெல்டி எக்ஸாம் க்வெஸ்சன் பேப்பரை பற்றி என்ன நினைக்க? அதாவது இப்படி சொல்றது, எதையாச்சும் சொல்லியா? என் கண்ணு தான் கோளாரா இல்லை என் கண்ணுக்கு தான் அப்படி தெரிஞ்சுதான் தெரியல. டூ வந்து த்ரீ மாதிரி தெரியுது, கியூப் வந்து பவர் ஃபோர் மாதிரி தெரியுது, அது என்ன இளவனே தெரியல. இன்றால வேற ஏதாச்சும் வேற ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சாயா? வேற ஏதாவது உனக்கு தோணுச்சா? வேற வந்து பாத்து எழுதுறதுக்கு க்வெஸ்சன் பேப்பர் கரெக்டா இருந்துச்சியா? நீங்க படிக்காம இருந்ததுனாலும் கரெக்டா பாத்து எழுதிக்கலாம். எனக்கு ஒண்ணுமே தெரியாது சார். ஹலோ ஹலோ, பவனேஷ், ஒரு சின்ன க்வெஸ்சன்ரா, ஃப்ரீ தானே? சொல்லுடா. இன்னைக்கு டெல்ட் க்வெஸ்சன் பேப்பரை பத்தி என்னடா நினைக்கிறேன்? அதை நான் என்னன்னு சொல்றது, எப்படி சொல்றது, என்னவென்று சொல்வதம்மா? வஞ்சி யாவல் பேர் இலகை. போச்சு. கிளியராவே இல்ல எதுவுமே. அதுவும் இல்லாம எனக்கு ஆன்சர் வந்து 1 மார்க் வந்து எல்லாத்துக்குமே 5 அவுட் ஆஃப் 5 தான் குடுக்கணும். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரர பார்த்து கேக்குறேன். எல்லா க்வெஸ்சனுமே பிளர்ரா தான் இருந்தது. 1 மார்க்ல ஒண்ணுமே கிளியராவே இல்ல. கிரேஸ் மார்க் தான் குடுக்கணும், 5 மார்க் குடுக்கணும் எல்லாருக்கும். இறக்கம் இல்லையா உனக்கு? வேணா எங்க கிட்ட வேணா? கரெக்டா 5 மார்க் 3 மார்க் எல்லாம் முடிச்சிட்டு 1 மார்க்குக்கு வரும்பொழுது நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். திடீர்னு எல்லாரும் மைக் ஆன் பண்ணி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் தப்புன்றான், செகண்ட் க்வெஸ்சன் தப்புன்றான், அஞ்சாவது க்வெஸ்சன் தப்புன்றான், ஃபோர்த் க்வெஸ்சன் தப்புன்றான். ஆனா ஆன்சர் மட்டும் கொடுத்த சாய்ஸ்ல இல்லவே இல்லைன்னு தானே. கட்டல்லே இல்லையா? நந்தகிஷோர் ஃப்ரீயாடா? என்னுடைய க்வெஸ்சன் பேப்பர், லெட்ஸ் ஓப்பன் திஸ். ஐயோ, என் காலேஜ் நேமு. ஸோ என்னுடைய காலேஜ் நேம் வந்து நான் ஹைட் பண்ணிட்டேன். ஸோ ரீசன் என்னது அப்படின்னா, நான் இப்போ வந்து அந்த காலேஜில் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். ஸோ இன்னும் 2 வருஷம் அங்கே தான் குப்பை கொட்ட போகிறேன். ஸோ என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் வேணும்ல. ஸோ அதனால் என்னுடைய நலம் கருதி அதை வந்து நான் மறைச்சிட்டேன். அதே பீதி என்கிட்டயும் ஹெவியாக இருக்கத்தான் செய்யுது. அதை வெளிக்காட்டிக்கலாம, நம்ம அரசியல் பண்ணணும், புரியுதா? ஸோ மற்ற எந்த உள்நோக்கமும் கிடையாது, இதுவே உள்நோக்கம் தான். ஓகே சரி, விட்டுருங்க. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து யா மல்டிபிள் சாய்ஸ் க்வெஸ்சன். ஃபஸ்ட் க்வெஸ்சன் வந்து ரொம்ப சூப்பரான க்வெஸ்சன் தான். ஒய் ஈக்குவல் டு சி இன் டு இ பவர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ டிஒய் பை டிஎக்ஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பார்த்த உடனே ஆன்சர் வந்து கெஸ் பண்ண முடியாது, பட் சால்வ் பண்ண ஆன்சர் வந்து கிடச்சிரும், 2xy. ஓ அப்படிங்களா, நல்லா தான் இருக்கு, ஆனால் உங்கள்கிட்ட பிடிச்சி சரியில்லையாப்பா. ஸோ ஆப்ஷன் ஏ ரைட் ஆன்சர். ஸோ இதை பார்த்த உடனே வந்து ஓகே அப்படின்ட்டு இருந்துச்சு. அடுத்த க்வெஸ்சனில் தான் அவங்களுடைய லீலைகள்லாம் புரிஞ்சுது.
ஸோ இந்த க்வெஸ்சன் என்னென்னா, எக்ஸ் ஸ்கொயர் ஒய் டபுள் டேஷ் ப்ளஸ் டூ எக்ஸ் ஒய் டேஷ் ப்ளஸ் த்ரீ ஒய் ஈக்குவல் டு காஸ் எக்ஸ். ஸோ இதோடைய ஈக்குவேஷன் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான் வோல்ஃப்ரம் ஆல்ஃபாவில் டைப் பண்ணி அது என்ன நேம் சொல்லுது அப்படின்னு சைடு போடுறேன். ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ அது என்ன நேம் சொல்லுது அப்படின்னா, ஒரு லென்த்தியான நேம். ஆக்சுவலாக வந்து அது ஒரு லீனியர் ஈக்குவேஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஸோ அதான் மெயினான விஷயம். ஸோ ஆப்ஷன் பி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு தோணுச்சு எனக்கு. பட் ஆனால் இது வந்து ஒரு நான் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் கேட்டகரியிலையும் வரும், ஓகேவா? ஸோ ஹோமோஜினியஸ் நான் ஹோமோஜினியஸ்னு ஒரு ரெண்டாக பிரியும். ஸோ அதில் நான் ஹோமோஜினியஸ் கேட்டகரிக்குள்ளேயும் இது வரும். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தால் என்னடா அர்த்தம், எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. ஸோ ஆப்ஷன் பியும் வரும், ஆப்ஷன் டியும் வரும். என்னடா ஒரு கொஷினுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு மல்டிபிள் சாய்ஸ் கொஷினாக மல்டிபிள் செலக்ட் கொஷினாக மாற்றிட்டாங்க. ஸோ அவங்க என்ன முடிவுக்கு வராங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அதுக்கப்புறமா வந்து தேர்டு கொஷின். ஸோ இந்த தேர்டு கொஷின் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன் அப்படின்னா, சிம்பிளி ஆன்லைன் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் கொஷினை வந்து நம்ம மூணாக பிரிக்கலாம், ஈஸி, டிஃபிகல்ட்டு, மீடியம். எப்படின்னா, ஈஸி அப்படின்னா நெட்டில் தேடணுன்னு ஆன்சர் வந்தால் ஈஸி, ஓகேவா? மீடியம் அப்படின்னா நெட்டில் தேடின உடனே வேறு ஏதாச்சும் ஒன்று கிடச்சி அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணால் மீடியம். டிஃபிகல்ட்டுனா என்ன தான் தேடினாலும் ஆன்சரே வராது, சம்மந்தமே இல்லாமல் வந்துட்டுருக்கும். ஸோ அது வந்து டிஃபிகல்ட். ஸோ இது இப்போ ஏன் ஈஸின்னு சொன்னேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்படி ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி வந்தது தான் இந்த ஃபோர்த்து ஒன் வேர்டு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபோர்த்து ஒன்வோடை ப்ரிண்ட் பண்ணவங்க வந்து என்ன மனநிலையில் இருந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியவே இல்லை. ரீசன் என்னது அப்படின்னா, இந்த லேப்ளாஸ் ஆஃப் டி ஸ்கொயர் மாதிரி இருக்குது, டி கியூப் மாதிரி இருக்குது. ஸோ ரெண்டு மாதிரியும் இருக்குது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு உலகத்திலே சிறந்த ஒரு இலூஷனை காட்டுறேன். இப்போ டூன்னு நினச்சிட்டு இந்த லேப்ளாஸ் ஆஃப் டி ஸ்கொயரை பாருங்கள், டூ மாதிரி தெரியும். த்ரீன்னு நினச்சிட்டு இந்த லேப்ளாஸ் ஆஃப் டி கியூபை பாருங்கள், த்ரீ மாதிரி தெரியும். ஸோ அதுதான் மிகப்பெரிய இலூஷன். ஸோ அந்த உலகத்தில் இருக்க எல்லா இலூஷனுமே தோற்று போயிடும், அப்படி ஒரு கொஷினை மேக் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ இதில் பிரச்சனை இது கிடையாது. டூன்னு இருந்துச்சுன்னா ஆப்ஷன் டி கரெக்ட் ஆன்சர், த்ரீன்னு வந்துச்சுன்னா ஆப்ஷன் சி கரெக்ட் ஆன்சர். ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வரலாம்னு பார்த்தா கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி விடி வைக்கிறாங்களே. ஸோ நம்மளோட இலூஷனுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சரும் மாறும், ஆன்சர் மாறினா மார்க் போயிடும். ஸோ அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ இப்போ வந்து டூவா த்ரீயான்னு எங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் இல்லாமல் இன்விஜிலேட்டரே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம். ஸோ அவங்க யோசித்து இது ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ என்னதான் இருந்தாலும் நம்ம வந்து கூகுள் ஜென்ரேஷன். ஸோ எதுனாலும் கூகுள் பண்ணி பார்த்துருவோம். ஸோ அதனால் சும்மா இருக்காமல் கூகுளையும் கன்ஃபியூஸ் பண்ணுவோன்னு நான் கூகுளில் கூகுள் லென்ஸ் யூஸ் பண்ணி எனக்கு வந்த ஆன்சரையும் நான் சைடு ஃபோட்டோவாக போடுறேன். ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து டூன்னு சொல்லியிருக்கு. ஸோ டூன்னு சொல்லி டூ பை எஸ் கியூப் அப்படின்னு ஒரு ஆன்சர் வரும் டூன்னு வந்துச்சுன்னா. பட் ஆனால் கடைசி வரை இது டூவா த்ரீயான்னு எங்களுக்கு விடையே தெரியலை. ஸோ அப்படி ஒரு விஷயம், ஒரு கொஷினுக்கு எது கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு கன்ஃபியூஷன் வரலாம். எத்தனை ஆன்சர் கரெக்ட்னு கன்ஃபியூஷன் இந்த கொஷினுக்கு தான் வந்திருக்கு. டூனா ஒரு ஆன்சர், த்ரீனா ஒரு ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எங்களை ரொம்ப சோதித்த ஒரு கொஷின் தான். ஸோ அதுக்கடுத்து ஒன்வேர்டில் கடைசியாக வந்தது ஃபிஃப்த்து கொஷின். ஸோ ஃபோர்த்து கொஷினை விட இது பயங்கரமான கொஷின். ஏன் அப்படின்னா, இதில் வந்து அவ்வளோ கஷ்டமான கொஷின் எதுவும் கேட்கல. ஃபோர்த்து கொஷின்லையாவது இங்கே டூன்னு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் மாறும், த்ரீன்னு வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் மாறும்னு சொன்னேன். இந்த ஃபிஃப்த்து கொஷினில் ஆன்சரே ஆப்ஷனில் கிடையாது. ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏபிசிடி நாலுமே ஆப்ஷன் ஆன்சர் கிடையாது. இதாவது ஆப்ஷன் கரெக்டாக இருந்தால் தானடா பார்த்து எழுதுவீங்க, உங்களுக்கு எதுவுமே கரெக்ட் ஆன்சர் கிடையாதுன்னு நினச்சிட்டாங்க போல். ஸோ அப்படி ஒரு ஆன்சர் இது. ஓவரால் அந்த ஒன் வேர்ட்ஸை மட்டும் பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஷின் ஓகே, செகண்ட் கொஷினுக்கு ரெண்டு கரெக்ட் ஆன்சர், ஃபோர்த்து கொஷினில் ரெண்டில் எது கரெக்ட் ஆன்சர்னு தெரியல, ஃபிஃப்த்து கொஷினுக்கு கரெக்ட் ஆன்சரே இல்லை. ஸோ இப்படி ஒரு அழகான ஒரு கொஷின் பேப்பர் கொடுத்தது என்னுடைய காலேஜ் நேமை சொல்ல விரும்பலை. ஓகே, எல்லாமே டீசெண்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு சிக்ஸ் மார்க் கொஷினில் ஒரு செக் மாதிரி வச்சாங்க. ஓகே, ஸோ என்ன விஷயம்னா, ஃபஸ்ட்டு இந்த கொஷினில் வந்து இது ஒய் கியூபா இல்லை ஒய் ஸ்கொயரான்னு தெரியலை. ஸோ இங்கே பாருங்கள், நான் வேணா உங்களுக்கு அதை ஜூம் பண்ணி காட்டேன். ஒய் கியூபா ஒய் ஸ்கொயரான்னு தெரியலை. ஸோ தெரிஞ்சால் நீங்களாவது கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து டிஎக்ஸில் எக்ஸை காணும். ஓகே, ஸோ ஒன் மார்க் கொஷின்னாலும் பரவாயில்ல, சப்போஸ் அவங்க ஏதாவது நினச்சி மார்க் போட்டால், கிரேஸ் மார்க் போட்டால் பிரச்சனை இல்லை, போடலாட்டி கூட ஒரு மார்க் போதுன்னு விட்டுருலாம். ஆறு மார்க் கொஷினுமாடா, ஒரு நியாயம் வேண்டாமாடா. ஸோ இப்படி தான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ ஒய் கியூபா ஒய் ஸ்கொயரான்னு கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய நண்பன் ஒரு பையன் இருக்கான். ஸோ அவன் வந்து அது ஒய் கியூப் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னான். என்னடா அவ்வளோ தரவா படிச்சிருக்கேடான்னு கேட்டேன். இல்லை, அவன் பக்கத்தில் வந்து நோட்டு வச்சிருக்கான்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. சண்டாலா நினச்ச மாதிரியே சரிங்க, திருப்பி விட்டானே, நான் என்ன பண்ணுவேன். இதுக்கப்புறம் வந்து அந்தளவுக்கு எதுவும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு இந்த பிரிண்டிங் தான், அவங்க எதை நினச்சி பிரிண்ட் பண்ணாங்கன்னே தெரியல. அதே மாதிரி இந்த இடத்த பார்த்தீங்கனாலும் இது என்ன நம்பர்னே சரியாகவே தெரியல, விசித்திரமான நம்பராக இருக்குது. இப்படி எல்லாமே வினோதமான நம்பர்ஸாக இருக்குது. ஸோ என்னுடைய நண்பர்களுடைய குமுறல்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ எதுக்காக இவ்வளோ மட்டமாக பிரிண்ட் பண்ணாங்கன்னு தெரியல. ஓவராலாக
எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. Thanks for watching. It's me, DK.